Good morning, students. I am Vetri Chelvi from Chemistry Simplified Tamil. We will see in this channel. The lesson is hydroxy compounds and ethers. Today we are going to see evaluate yourself in the volume 2, page number 110. Let us see the first question. What is written is, write one carbonate compound to prepare the paint 2 in 1 all by lithium aluminium hydride. Okay, let us see the question. One carbonyl compound we should take. எது prepare பண்ணதுக்கு pen 2 in 1 all. So, இது மாறி question இருந்துனா, first in the product as structure design பண்ணிடுவோம். Pen 2 in 1 all. Pen 2 in 1 all இங்க எழுதிருக்கும் பாருங்க. 5 carbon இருக்கணும். First, அதை போட்டுடுங்க. 2 in, 2 தாண்டி double bond இருக்கணும். 1ல உனக்கு alcohol group இருக்கணும். So, இதை பேஸ் பண்ணி கொடுத்த பிறகு பார்த்தோம்னா உனக்கு என்ன ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்க இருக்கிறது பிரைமரி ஆல்கஹால். ஸோ அதே மாதிரி ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் எடுக்கணும். அந்த CH2OH இருக்கிற இடத்துல நீ ஒரு ஆல்டிஹைட் குரூப் போட்டுட்டு மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்த அப்படியே நான் ஆல்டிஹைட் குரூப்பாக மாத்துறேன். இங்கே பாருங்க, 5 கார்பன் போட்டுக்கோ, 2 தாண்டதும் டபுள் பாண்ட் போடு, மீதை கம்ப்ளீட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல உனக்கு ஒர்க் வந்து கார்பனல் காம்பவுண்ட் ஆல்டிஹைட். இப்போ இதோடைய பேர் எழுதுங்க, 5 கார்பன் பெயிண்ட்டு, 2 தாண்டதில் பெயிண்ட் 2 இன் ஆல்டிஹைட் அப்படிங்கிறதால ஏஎல் இஎல் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுதான் நேம் ஆஃப் த காம்பவுண்ட். அப்போ பெயிண்ட் 2 இனால் ரெடியூஸ்ட் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஃபாலோடு பை ஹைட்ரோலிசஸ் இட் கிவ்ஸ் த யுவர் உனக்கு தேவையான என்ன கிடைச்சிருக்கு பிரைமரி ஆல்கஹால் பென் டு டூ இன் ஒன் ஆல். ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்ன வேணுமோ அதை எழுதிட்டு அதுலேருந்து நாலேஜ் அப்ளை பண்ணி ரியாக்டன்ஸ் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Let us see the next question, children. This compound is given followed by water, sulfuric acid in water. So, what is it indicates? Addition of water, that is hydration. Okay, so what rule it follows is your Mark-Ohnic rule. Mark-Ohnic rule. Okay, chemistry பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரியேஜென்ட் தான். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் அக்வஸா யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேரு ஹைட்ரேஷன், அடிஷன் ஆஃப் வாட்டர். வாட் இஸ் மார்க்கானிக் ரூல்னா என்னது? நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த அடண்டம் அட்டாச்ட் வித் த கார்பன் விச் இஸ் ஹேவிங் புவர். இப்போ டெஃபினேஷன் இல்லை, நம்ம அப்ளிகேஷனுக்கு தான். அப்ளிகேஷனுக்கு நம்ம ஈஸியாக எதை புரிஞ்சுக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு போனால் போதும். இப்போ எது நெகட்டிவ் ஓஹெச் அப்படியே வருது, 2 கார்பனில் இவன் தான் போரஸ்ட். அப்போ இது அதை போரஸ்ட்னா என்ன அர்த்தம்னா குறைவான ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் இங்கே ஓஹெச் போட்டுக்கோ, இங்கே ஹெச் போட்டுக்கோ. இப்போ உன்னுடைய ஃபிங்கர் வச்சுட்டு கலெக்ட் பண்ணி எழுதிடுங்க. சிம் இங்கே CH3 சிங்கிள் பாண்ட் CH3 இங்கே பாருங்க, இதில் கொடுத்தோம் அப்படின்னா உனக்கு ஓகே. வாட் இஸ் திஸ் இஸ் நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் தட் இஸ் ஓஹெச் அட்டாச் த கார்பன் விச் இஸ் டெர்ஷரி நேச்சர். நேம் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். அவ்வளோதான். வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ப்ரிப்பேர் த டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் ஃப்ரம் கிரிகனால் ரியேஜன்ட் தட் இஸ் த கொஸ்டின். ஓகே, லெட் அஸ் சீ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் கிரிகனால் அப்படின்னா யார் ஸ்டார்டிங் மெட்டீரியல் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரைமரி ஆல்கஹால் வேணா ஃபார்மால்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் வேணா அசிட்டோன்டிஹைட், டெர்ஷரி வேணும்னா அசிட்டோ. ஓகே, இப்போ நமக்கு டெர்ஷரிங்கிறதால நம்ம அசிட்டோனை எடுக்கிறோம். எஸ் பாருங்க, இதுதான் உங்களுடைய அசிட்டோன். இதோட ஒரு கிரகணம், கிரகணம்னா நான் எப்பொழுதும் சொல்றது இந்த வி ஷேப்ல எழுதிக்கோ. எஸ் இதுதான் உன்னுடைய சூட்டபிள் காம்பவுண்ட். ஓகே, இப்போ என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போலரைஸ் ஆகி மைனஸ் பிளஸ் வரும். இந்த நியூக்ளியோஃபைடை கொண்டாந்து இங்கே அட்டாச் பண்ணிடு. ஓகே, இப்போ நான் சொல்ற மாதிரி உன்னுடைய எப்பொழுதுமே எழுதும் பொழுது உன்னுடைய ஃபிங்கரை வச்சுட்டு எழுதிடுங்க. எஸ் எஸ் இந்த இடத்துல பாருங்க, அந்த CH3 பொசிஷன் மாற்ற வேண்டாம். இங்கே என்ன இருக்குது? ஓ ஓ பக்கத்தால் மைனஸ்ங்கிறதால ப்ளஸ் வந்து யார் சேருவாங்க? மெக்னீஷியம் புரோமைட். இப்போ இந்த இடத்துல இந்த கார்பனில் CH3 கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் என்னது? ஹைட்ரோலிசஸ். ஹைட்ரோலிசஸ் அப்படின்னா எங்கே போக போகுது? ரிமூவல் ஆஃப் திஸ் ஒன். ஷல் ஐ ரைட் ஹியர்? எஸ் ரிமூவல் ஆஃப். ஓகே, லெட் மீ ரைட் ஹியர் ஹைட்ரோலிசஸ். திஸ் இஸ் ஆசிட் ஹைட்ரோலிசஸ்.
Okay, what we can do? This place. Here you are getting hydrogen and OH. Nalla podunga hydrogen. Ta complete paninga? Yes. Adha apdi follow panni complete paniko. CH3COH, CH3 and CH3. You can see children, this is this one. So this is your tertiary butyl alcohol. So உனக்கு வேணுங்கிறது என்னன்னா இந்த டெர்ஷரி பிட்டல் அக்கா எழுதி இந்த ஃபார்முலா பார்த்தாவே தெரியும் பாருங்க. இங்க உனக்கு யார் இருக்கா? அசிட்டோன். அப்ப கிரிகனான்ல இது இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ திஸ் இஸ் த வே யூ ஹேவ். இது மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட் எழுதணும். இந்த ஒன் மோர் क्वेश्चन இருக்கு, பார்த்தறலாம். கடைசி இத கண்டினியூஷன் ப்ரிபரேஷன் அலைல் ஆல்கஹால் ஃப்ரம் கிரிகனால். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஷட் நோ வாட் இஸ் அலைல் ஆல்கஹால். அலைல் ஆல்கஹால் ஃபார்முலா இஸ் CH2 double bond CH single bond CH2OH. This is formula for allyl alcohol. Please don't disturb children. Allyl alcohol formula is ready. Okay, next we are moving to the how you are getting this. இதுல வந்து உங்களுக்கு அலைல் ஆல்கஹால் ஃபார்முலாமா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கணும். அலைல் ஆல்கஹால் ஃபார்முலால இருந்து என்ன ஐடியா கிடைக்குது அப்படினா இத பாருங்க. இது வந்து பிரைமரி ஆல்கஹால். அலைல் ஆல்கஹால் இருக்குது பிரைமரி ஆல்கஹால். சோ அப்ப நம்ம கவர் எடுக்கணும் ஃபார்மால்டிஹைட் எடுத்துட்டோம். அடுத்து இந்த ரிமைனிங் பார்ட் இருக்குல அலைல் ஆல்கஹால் ஃபார்மால்டிஹைட் இல்லாம அததான் நம்ம எதில எடுத்துறோம்னா பார்ட் ஆஃப் கிரிகனாலா எடுத்துடுவாங்க. MgX-ங்கிறது கிரிகனால். அந்த பார்ட் ஆர் என்ற இடத்துல வினைல் குரூப் போடணும். இதுதான் உங்களுக்கு இதுல முக்கியமான நாலேஜ். சோ அலைல் ஆல்கஹால் ஃபார்முலா தெரியணும். ஒரு ஹை கார்பன் வந்து ஃபார்மால்டிஹைட் போட்டுக்கோ, மீதி இருக்கத கொண்டு வினைல் மெக்னீசியம் புரோமைட நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஒண்ணு வேணா இது பக்கத்துல ஆர்ல அத போட்டுடு, அவ்வளவுதான். மத்தபடி இது எல்லாமே எப்பொழுதே இருக்கிற மாதிரிதான். இப்போ இது அதே மாதிரி பாண்டோட வெளியே வந்து அட்டாக் பண்ணுங்க, முடிச்சிடலாம். எஸ் எஸ் ஆக்சிஜன் போடுறோம். இந்த இடத்துல எப்பொழுதும் போல MgBr போட்டுக்கோ. இந்த கார்பன்ல இந்த பாண்ட்ல இருந்து அட்டாச் பண்ணிக்கோ, CH டபுள் பாண்ட் CH2 பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? எப்பொழுதும் போல ஹைட்ரோலிசிஸ், ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் போடுங்க. எஸ் இங்க H இங்க OH. இப்ப அப்படியே கொடுத்துருங்க. இங்க இருந்து நான் கொடுக்கற பாருங்க, கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மேல OH. இந்த கார்பன்ல இருந்து வருது CH டபுள் பாண்ட் CH2. வாட் இஸ் த பை ப்ராடக்ட்? எதிகோ MgOHBr. இப்ப இத மட்டும் திரும்ப வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் நான் கீழே எழுதுறேன் பாருங்க. CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2OH பார்த்தோம்னா இதுதான் உங்களுடைய அலைல் ஆல்கஹால். இது மாதிரி கிரிகனால் ரியேஜன் வச்சு கேட்டாங்க அப்படின்னா நல்ல பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரைமரினா ஃபார்மால்டிஹைட், செகண்டரினா அசிட்டால்டிஹைட், டெர்ஷரி வேறுனா அசிட்டோன். அடுத்தது வந்து இது மாதிரி ஆல்கஹாலை கொடுத்தாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி ரியாக்டன்ஸை செலக்ட் பண்ணி எழுத வேண்டியதுதான். இந்த நாலேஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.